ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக என்கிட்ட தைக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து என்னோட பிளவுஸுக்கு முன்கழுத்தில் வந்து பானைக்கோ ஸ்டார் நெக்கோ இந்த மாதிரி வச்சு தச்சு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன் இப்படி வந்து திடீர்னு கேட்குறீங்க, நீங்கள் இப்படி போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இப்படி போடலாம் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ரெகுலராக ஒரு கஸ்டமருக்கு நம்ம தைக்கிறோம் அப்படின்றப்ப இவங்க வந்து இப்படி தான் போடுவாங்க, இப்படிலாம் போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு அவங்கள புரிஞ்சு வச்சுருப்போம். அப்படி தான் அதை நினச்சி தான் அவங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து பேக் நெக்கை காட்டி ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப வந்து இறக்கமே இல்லாதமாக போடக்கூடிய ஆள், அப்படி இருக்கவங்க ஸ்டார் நெக்கோ பானைக்கோ கேட்குறாங்கன்றப்ப அந்த வடிவம் அவங்களுக்கு அப்படி தச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்த ஆள் வந்து ஆல்ரெடி எப்போயுமே இறக்கமாக லோவாக போடக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னே அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அப்படி போட மாட்டீங்க, அது அப்படி தச்சுட்டு வேண்டாம் அந்த மாதிரி தைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை அவங்க போகிற மாதிரி நம்மளும் ஒன்று போட்டு பார்ப்போம், ஆனால் அவ்வளோ இறக்க வேண்டாம், என்ன பிளவுஸை கட்டி கொஞ்சம் வேணால் இறக்கம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி தச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸ்டார் நெக்கு தான் தச்சு வாங்கிட்டு போனாங்க. ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்க அப்படின்றப்ப அந்த டிசைனை பார்த்து விரும்பி நிறையா பேர் தச்சு போகிறது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இவங்க போடுவாங்க போட மாட்டாங்கன்றத நம்ம ஏற்கனவே தைக்கிறனால தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறோம். அவங்க கேட்கலன்றப்ப அவங்க கேட்குற மாடலாம் நான் தச்சு கொடுத்துட்டேன். போட்டுட்டு போயிட்டு மறுதடகையே வந்து எனக்கு அது செட் ஆகலை, இதை பிரித்து வந்து வேறு மாதிரி அடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு பிளவுஸை தைக்கிறத காட்டி அதை பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா பிரிக்கையில் துணி சிரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதோடய சேஃப் எல்லாமே மாறி போயிடும், அதனால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவங்களும் அடுத்து ஒன்றுமே இது பண்ணலை, ஆர்கியூ பண்ணலை, கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அடுத்து எப்போ அவங்க ப்ளவுஸ் தைக்க கொடுக்க வந்தாலும் அன்றைக்கி தைச்சிட்டு போட்ட ப்ளவுஸும் அப்படியே இருக்குது, அதை அடுத்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டெய்லருன்ற முறையில் ஒரு சிலவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறோம், அதை கேட்டாங்கன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்டு தச்சிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு இப்படி ட்ரை பண்ணுற ஆளுக இருக்காங்க. வீட்டு யூஸ்க்காவது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்ல தான் செஞ்சேன், இல்லை அப்படிலாம் போட மாட்டேன்ட்டாங்க. ஒரு கஸ்டமராக அவங்கள காட்டி நம்ம அதிகமாக புரிஞ்சு வச்சு அவங்கள பற்றி நம்ம சொன்னோம்னா அதை சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் ஓகே, கேட்கலேன்றப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லருன்ற முறையில் நான் சொன்ன சின்ன அட்வைஸ் இது. இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு ரொம்ப முக்கியம்.